லியோ படம் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கிக்கிட்டு இருக்கு. சில பேர் லியோ படமும் விக்ரம் படமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லியோ படத்துக்கும் விக்ரம் படத்துக்கும் இடையில உள்ள ஒற்றுமையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் வந்து தன்னோட உண்மையான நேம் விக்ரம்ங்கிறதே மறைச்சு கர்ணங்கிற கேரக்டரில் தான் நடிச்சிருப்பாரு. இன்டர்வெல்ல தான் யார் விக்ரம் அப்படிங்கிறத ரிவீலே பண்ணுவாங்க. அதே மாதிரி லியோ படத்துலையும் தளபதி தன்னோட உண்மையான பேரை மறைச்சு பார்த்திபா அப்படிங்கிற பேரில் தான் நடிச்சிருப்பாரு. இன்டர்வெல்ல தான் லியோனா யாருன்னு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் படத்தில் இன்டர்வெல் அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டரா ஏஜென்ட் டீனா வந்திருப்பாங்க. அந்தனையும் வீட்டு வேலைக்காரியா இருந்த அவங்க டக்குன்னு அப்படி சேஞ்ச் ஓவர் ஆகும்போது நம்மளுக்கே பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்திருக்கும் அந்த சீனு. அதே மாதிரி லியோ படத்துலயும் படத்தோட ஓபனிங் சீன்ல வந்து விஜய் சார் தான் ஹைனாவை பிடிப்பாரு. அப்புறம் அவரே அந்த ஹைனாவை தத்தெடுத்து வளர்ப்பாரு. எதுக்கடா இவர் இதை தத்தெடுத்து வளர்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கும் போது அந்த ஹைனாக்கும் இன்டோலுக்கு அப்புறம் ஒரு சீன் வச்சு வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா விக்ரம்னா யாரு அப்படிங்கிற சொல்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அமர் அவர்கள் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி லியோ படத்துலயும் லியோனா யாரு அப்படிங்கிற சொல்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் மன்சூர் அலிகானும் பண்ணிருப்பாரு. இதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டு படத்துக்குள்ள வேற ஏதாவது ஒற்றுமை தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.